முன்னாள் முதல்வர் அண்ணாதுரையின் பிறந்த நாளை முன்னிட்டு 1 கோடி பெண்களுக்கு மாதம் 1000 ரூபாய் வழங்கும் உரிமை தொகை திட்டத்தை காஞ்சிபுரத்தில் முதல்வர் ஸ்டாலின் தொடங்கி வைத்தார். இந்த திட்டத்தை பிற மாவட்டங்களில் அந்தந்த மாவட்ட அமைச்சர்கள் தொடங்கி வைத்தனர். அண்ணாதுரை பிறந்த நாளை ஒட்டி காஞ்சிபுரம் பச்சையப்பன் ஆண்கள் கல்லூரியில் நடந்த விழாவில் மகளிர் உரிமை தொகை திட்டத்தை முதல்வர் ஸ்டாலின் துவங்கி வைத்தார். முன்னதாக போகும் வழியில் வரதராஜ பெருமாள் கோயில் சார்பில் ஸ்டாலினுக்கு பூரண கும்ப மரியாதை வழங்கப்பட்டது. அந்த மரியாதையை அவர் ஏற்றுக்கொண்டார். கோயில் சார்பில் வழங்கிய பிரசாதத்தையும் வாங்கிக் கொண்டார். காஞ்சிபுரத்தில் இன்று மகளிர் உரிமை தொகை வழங்கும் திட்டத்தை முதல்வர் ஸ்டாலின் துவக்கி வைத்தார். முதல்வரை வரவேற்று பல்வேறு காய்கறிகள் மற்றும் பழங்களால் அலங்கரிக்கப்பட்ட அலங்கார வளைவுகள் அமைக்கப்பட்டன. விழா முடிந்து முதல்வர் சென்றதும் பொதுமக்கள் காய்கறிகள் மற்றும் பழங்களை போட்டி போட்டு அள்ளிச் சென்றனர். எந்த மாநிலத்திலும் இல்லாத திட்டத்தை முதல்வர் நிறைவேற்றி இருக்கிறார். மகளிருக்கு உரிமை தொகை அளித்த ஒரே முதல்வர் ஸ்டாலின் தான். குடும்ப தலைவர் கூட செய்ய முடியாத காரியத்தை ஸ்டாலின் செய்திருக்கிறார் என உயர்கல்வி அமைச்சர் பொன்முடி தெரிவித்துள்ளார். தூத்துக்குடி மணல் கொள்ளையர்களால் முரப்ப நாடு விஏஓ லூர்ஸ் பிரான்சிஸ் வெட்டி படுகொலை செய்யப்பட்டார். அந்த வழக்கில் குற்றவாளிகள் ராமசுப்பு மற்றும் ஆரிமுத்து ஆகியோருக்கு ஆயுள் தண்டனை மற்றும் 3000 ரூபாய் அபராதம் விதித்து தூத்துக்குடி மாவட்ட நீதிமன்ற நீதிபதி செல்வம் உத்தரவிட்டார். தூத்துக்குடி மாவட்டம் முரப்பநாடு கோவில்பத்து விஏஓ லூர்து பிரான்சிஸ் கொலை வழக்கில் கைதான ராமசுப்பு மாரிமுத்து ஆகியோருக்கு ஆயுள் தண்டனை விதித்திருப்பது பாராட்டத்தக்கது. இதேபோல் அனைத்து குற்ற வழக்குகளின் விசாரணையிலும் வேகம் காட்டப்பட வேண்டும். இந்த வழக்கில் புலனாய்வு செய்த போலீசாருக்கும் அரசு வக்கீல்களுக்கும் துணிச்சலாக சாட்சியம் அளித்த சாட்சிகளுக்கும் பாராட்டுகள் என பாமக தலைவர் அன்புமணி கூறியுள்ளார். திமுக அரசு பொறுப்பேற்று 28 மாதங்களில் பால் மற்றும் பால் பொருட்களின் விலை 8 முறை உயர்த்தப்பட்டுள்ளது. மக்களை வேதனையில் ஆழ்த்தி வரும் முதல்வர் ஸ்டாலினுக்கு கடும் கண்டனம் தெரிவிப்பதாக அதிமுக பொதுச் செயலாளர் பழனிசாமி கூறியுள்ளார். திமுகவை பொறுத்தவரை ஒத்தையாக கொடுத்து கத்தையாக புடுங்குறாங்க. மகளிருக்கு 1000 ரூபாய் கொடுத்துவிட்டு எல்லா பொருட்களிலும் விலையை ஏற்றியுள்ளனர் என தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை தெரிவித்துள்ளார். சட்டவிரோத பண பரிமாற்ற வழக்கில் அமைச்சர் செந்தில் பாலாஜியை அமலாக்கத்துறை கைது செய்தது. 3 மாதங்களாக சிறையில் இருக்கிறார். ஜாமீன் வழங்க கோரி சென்னை முதன்மை அமர்வு கோர்ட்டில் முறையிட்டார். ஜாமீன் தொடர்பாக அமலாக்கத்துறை பதிலளிக்க கோர்ட் உத்தரவிட்டிருந்தது. இன்று மீண்டும் வழக்கு விசாரணைக்கு வந்தது. இருதரப்பு வாதங்களை கேட்ட நீதிபதி அல்லி ஜாமீன் மீதான தீர்ப்பை 20ஆம் தேதிக்கு ஒத்திவைத்து உத்தரவிட்டார். நான் சிரிக்க சிரிக்க பேசுறேன்னு நினைக்க கூடாது. நான் ரொம்ப சீரியஸான ஆள். எனக்கு வேறு முகம் இருக்கிறது. நான் கேடுகட்ட ரவுடி பையன் என சீமான் கூறினார். என்னை ஸ்கெட்ச் போட்டு தூக்க வீரலட்சுமி யார்? ஒரு ஸ்கெட்ச் பேனாவை கூட அவர்களால் தூக்க முடியாது. 13 ஆண்டுகளாக வேலை செய்யாத போலீசார் இப்போது வேலை செய்வது ஏன்? ஆளும் கட்சியின் அழுத்தத்தால் போலீசார் வேலை செய்கின்றனர் என்றும் சீமான் தெரிவித்தார். சார் பதிவாளர் அலுவலகங்களில் பத்திரப்பதிவு செய்யும் போது சொத்தின் போட்டோக்களை இணைக்க வேண்டும் என தமிழக அரசு உத்தரவிட்டுள்ளது. இந்த புதிய நடைமுறை அடுத்த மாதம் 1ஆம் தேதி முதல் பின்பற்றப்படும் எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. காலை உணவு திட்டம் ஒரு கண், மகளிர் உரிமை திட்டம் மற்றொரு கண், தேர்தல் வாக்குறுதியில் சொல்லாத திட்டத்தையும் செயல்படுத்தி வருகிறோம் என அமைச்சர் உதயநிதி கூறினார். உரிமை தொகை திட்ட மனுக்கள் ஏற்கப்படாதவர்களுக்கு மீண்டும் விண்ணப்பிக்க ஒரு வாய்ப்பு வழங்கப்பட்டுள்ளது. எந்த திட்டம் செயல்படுத்தினாலும் விமர்சனங்கள் வரத்தான் செய்யும் என்றும் தெரிவித்தார். சென்னையில் நடந்த சனாதன ஒழிப்பு மாநாட்டில் அமைச்சர்கள் உதயநிதி, சேகர்பாபு பங்கேற்றது அரசியலமைப்பு சாசனத்துக்கு முரணானது என அறிவிக்க வேண்டும். சென்னையில் நடந்த சனாதன ஒழிப்பு மாநாட்டின் பின்னணியை கண்டறிய சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட வேண்டும் என ஜெகநாத் என்பவர் சுப்ரீம் கோர்ட்டில் ரிட் மனு தாக்கல் செய்துள்ளார். திருச்சி மாவட்டம் பூலாங்குடியைச் சேர்ந்த பத்திர எழுத்தர் கீதா குமார் என்பவருக்கு வீட்டுமனை பத்திரம் பதிந்து கொடுத்தார். ஆனால் அந்த இடம் சுந்தரம் என்பவருக்கு சொந்தமானது. சுந்தரம் புகாரில் குமார் உள்ளிட்ட 8 பேரை போலீசார் கைது செய்தனர். பத்திர எழுத்தர் கீதா பெயர் குற்றப்பத்திரிகையில் சேர்க்கவில்லை. இருப்பினும் குற்றப்பத்திரிகையில் சேர்க்காமல் இருப்பதற்கும் வழக்கிலிருந்து விடுவிப்பதற்கும் மாவட்ட குற்றப்பிரிவு டிஎஸ்பி ஆல்பர்ட் கீதாவிடம் 1 லட்சம் ரூபாய் லஞ்சம் கேட்டுள்ளார். லஞ்சம் கொடுக்க விரும்பாத பத்திர எழுத்தர் கீதா லஞ்ச ஒழிப்புத்துறையில் புகார் அளித்தார். போலீசார் டிஎஸ்பி ஆல்பர்ட்டை கையும் களவுமாக பிடித்து கைது செய்தனர். வேலூர் பழைய மாநகராட்சி வளாகத்தில் உள்ள அண்ணாதுரை சிலைக்கு அதிமுகவினர் மாலை அணிவிக்க வந்தனர். அங்கு கட்டப்பட்டிருந்த அதிமுக கொடிகளை போலீசார் அகற்றினர். இதை கண்டித்து அதிமுகவினர் சாலை மறியலில் ஈடுபட்டனர். போலீசார் நடத்திய பேச்சுவார்த்தையை தொடர்ந்து அவர்கள் மறியலை கைவிட்டனர். பின்னர் அண்ணாதுரை சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். புதுச்சேரியில் உள்ள அண்ணாதுரை சிலைக்கு முதல்வர் ரங்கசாமி மற்றும் திமுக உள்ளிட்ட பல்வேறு கட்சியினர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர்.
பின்னர் ஓ பன்னீர்செல்வம் ஆதரவாளர்கள் மாலை அணிவித்தனர். அங்கு அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் தலைமையில் வந்த அதிமுகவினர் ஓ பி எஸ் ஒழிக என கோஷமிட்டதால் பதற்றம் நிலவியது. தஞ்சாவூரில் மாநகராட்சி மாநாட்டு கூட்டரங்கில் மகளிர் உரிமைத் தொகை வழங்கும் விழா காலை 11 மணிக்கு அமைச்சர் அன்பில் மகேஷ் தலைமையில் நடைபெறும் என அறிவிக்கப்பட்டது. இதற்காக காலை 9 மணியில் இருந்தே 1000 மேற்பட்ட பெண்கள் காத்திருந்தனர். ஆனால் அமைச்சர் மகேஷ் காயாக 12:30 மணிக்கு வந்தார். அதன் பிறகு மகளிர் உரிமைத் தொகை திட்டத்தை துவக்கி வைத்தார். காவிரி நதிநீர் ஆணையம் உத்தரவிட்ட பின்னரும் தண்ணீர் வழங்க முடியாது என கர்நாடக அரசு கூறுவது தவறு என தமிழக நீர்வளத்துறை அமைச்சர் துரைமுருகன் தெரிவித்தார். கர்நாடக முதல்வர் சித்தராமையா பிடிவாதம் பிடிக்கிறார். 21 உச்சநீதிமன்ற தீர்ப்பிற்காக காத்திருக்கிறோம், பின்னர் தமிழக அரசு நடவடிக்கைகளை மேற்கொள்ளும் எனவும் கூறினார். தமிழகத்தில் மகளிர் உரிமை தொகை வழங்கப்பட்டது மகிழ்ச்சி அளிப்பதாக புதுச்சேரி கவர்னர் தமிழிசை தெரிவித்தார். திமுக ஆட்சிக்கு வந்ததில் இருந்து கொடுக்க வேண்டிய 27,000 ரூபாயையும் சேர்த்து கொடுக்க வேண்டும் என முதல்வர் ஸ்டாலினிடம் வலியுறுத்தினார். பிரதமர் நரேந்திர மோடி தலைமையிலான பாஜக அரசு மீது எதிர்க்கட்சிகளால் எந்தவொரு ஊழல் குற்றச்சாட்டையும் கூற முடியவில்லை. அதனால் சிஏஜி அறிக்கையை காரணம் காட்டி ஊழல் என திரும்ப திரும்ப கூறி வருகின்றன. ஊழல் நடந்திருந்தால் எதிர்க்கட்சிகள் கோர்ட்டில் வழக்கு தொடரலாம். அரசியல் ஆதாயங்களுக்காக தேர்தலில் வெற்றி பெறுவதற்காக பொய்யை பரப்பாமல் வாக்குறுதிகளை முதலில் நிறைவேற்றுங்கள். இல்லையென்றால் வரும் தேர்தலில் மக்கள் தக்க பதிலடி கொடுப்பார்கள் என பாஜக எம்எல்ஏ வானதி கூறியுள்ளார். தனியார் நெய் 960 ரூபாய் முதல் 1000 ரூபாய் வரை விற்பனை செய்யப்படும் நிலையில் 700 ரூபாய்க்கு ஆவின் நெய் விற்பனை செய்கிறோம். விலை உயர்வு குறித்து அண்ணாமலை பேச எந்த தார்மீக உரிமையும் கிடையாது என பால்வள அமைச்சர் மனோ தங்கராஜ் தெரிவித்துள்ளார். ஆந்திராவில் இருவேறு இடங்களில் நடைபெற்ற சாலை விபத்தில் 9 பேர் மரணமடைந்தனர். சித்தூர் ஹைதராபாத் சாலையில் சுற்றுலா பஸ் மீது லாரி மோதியதில் 5 பேர் உயிரிழந்தனர், மேலும் 7 பேர் படுகாயமடைந்தனர். இதேபோல் சித்தூர் திருப்பதி நெடுஞ்சாலையில் நின்று கொண்டிருந்த டேங்கர் லாரி மீது ஆம்புலன்ஸ் மோதியதில் ஆம்புலன்ஸில் இருந்த 4 பேர் உயிரிழந்தனர், மேலும் 3 பேர் படுகாயமடைந்தனர். பிளஸ் டூவில் இந்திய அறிவியலும் பண்பாடும் என்ற பாடப்புத்தகத்தில் சனாதனம் என்றால் நிலையான அறம் என்ற பொருளில் கருத்துகள் இடம்பெற்றுள்ளன. அதை பாரதிய ஜனதா தொண்டர்கள் பகிர்ந்து வருகின்றனர். இந்நிலையில் பாடப்புத்தகத்தில் அரசியல் மற்றும் மத ரீதியாக உள்ள கருத்துக்களை பாடங்களை ஆய்வு செய்ய மாநில கல்வியியல் ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிறுவனத்தில் பணியாற்றும் விரிவுரையாளர்கள் தலைமையில் குழு அமைக்கப்பட்டுள்ளது. பாரம்பரிய கைவினை கலைஞர்களுக்கு பல்வேறு வகையில் நிதியுதவி வழங்கும் விஸ்வகர்மா திட்டத்திற்கு 13,000 கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளது. இதை நாளை மறுநாள் பிரதமர் மோடி துவங்கி வைக்க உள்ளார். இந்நிலையில் இத்திட்டத்தின் பயன் சமூக பொருளாதாரத்தில் எத்தகைய பாதிப்புகளை ஏற்படுத்தும் என்பது குறித்து ஆராய்ந்து அறிக்கை அளிப்பதற்காக தமிழக அரசு மாநில திட்டக்குழு துணைத் தலைவர் ஜெயரஞ்சன் தலைமையில் குழு அமைத்துள்ளது. டெல்லியில் நடந்த காவிரி ஒழுங்காற்று குழு கூட்டத்தில் தினமும் 5,000 கனஅடி வீதம் 15 நாட்கள் தமிழகத்திற்கு தண்ணீர் வழங்கும்படி கர்நாடகாவுக்கு உத்தரவிடப்பட்டிருந்தது. இந்நிலையில் மத்திய ஜல்சக்தித்துறை அமைச்சர் கஜேந்திர சிங் ஷெகாவத்தை நேரில் சந்தித்த கர்நாடக துணை முதல்வர் சிவகுமார் கர்நாடகாவின் குடிநீர் தேவை கருதி தமிழகத்திற்கு தண்ணீர் திறக்க முடியாது என முதல்வர் சித்தராமையா அளித்த கடிதத்தை வழங்கினார். தமிழக உயர்கல்வி அமைச்சர் பொன்முடி தனது மற்றும் தன் குடும்பத்தினர் மீதான சொத்து குவிப்பு வழக்கை வேறு நீதிபதிக்கு மாற்ற கோரி ஹைகோர்ட்டில் மனு அளித்திருந்தார். இந்நிலையில் இந்த கோரிக்கையை நிராகரித்து நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் உத்தரவிட்டார். ஹைகோர்ட்டின் முடிவானது நிறுவனத்தின் நடவடிக்கைதான், தனிப்பட்ட நீதிபதியின் நடவடிக்கை அல்ல என்றும் கூறியுள்ளார். ஓமன் தலைநகர் மஸ்கட்டில் இருந்து சென்னை வந்த 180 பயணிகள் தங்கம் கடத்தி வருவதாக கிடைத்த தகவலின் அடிப்படையில் சென்னை சுங்கத்துறை அதிகாரிகள் தீவிர சோதனை நடத்தினர். எனினும் இதில் ஒரு சிலரே தங்கம் கடத்தும் குருவிகளாக செயல்பட்டதாகவும் மற்றவர்கள் அனைவரும் சாதாரண பயணிகள்தான் என்றும் சுங்கத்துறை வட்டாரங்கள் தெரிவித்தன. தமிழகத்தில் கடந்த ஓராண்டில் கொலை சம்பவங்கள் குறைந்துள்ளதாக டிஜிபி சங்கர் ஜிவால் கூறியுள்ளார். தமிழகத்தில் கடந்த ஆண்டு ஆகஸ்ட் வரை 1090 கொலை வழக்குகள் பதிவாகியிருந்தன. இந்த ஆண்டு 1052 குறைந்துள்ளன. தொடர் கண்காணிப்பு மற்றும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையால் கொலை வழக்குகள் குறைந்துள்ளன என தமிழக டிஜிபி சங்கர் ஜிவால் தெரிவித்துள்ளார். லோக்சபா தேர்தலில் தமிழகத்தில் திமுக கூட்டணி முழு வெற்றி பெற்றாக வேண்டும் என்று ஸ்டாலின் விரும்புகிறார். அதற்காக தொகுதி பங்கீடுக்கு முன்பு கூட்டணி கட்சிகளிடமும் பூத் வாரியாக தங்களுக்கு உள்ள பலம் குறித்த புள்ளி விவரங்களை கேட்டுள்ளார். இதனால் தொகுதி ஒதுக்கீடு குறையுமோ என கூட்டணி கட்சிகள் கலக்கமடைந்துள்ளன. அத்துடன் திமுகவும் தங்களது செல்வாக்கு பற்றிய விவரங்களை தருமா எனவும் கேட்கின்றன.
டாஸ்மாக் மதுக்கடையில் அரசு நிர்ணயித்த விலையை விட கூடுதல் பணம் வசூலிப்பது பற்றி தகவல் கிடைத்தால் அந்த ஊழியரின் பின்னணியை விசாரித்து ஏற்கனவே முறைகேடு செய்திருந்தால் டிஸ்மிஸ் செய்ய முடிவு செய்யப்பட்டுள்ளது. இதன் மூலம் மதுவுக்கு அதிக பணம் வசூலிப்பது தடுக்கப்படும் என டாஸ்மாக் கருதுகிறது. 9 தொலைக்காட்சிகளின் 14 செய்தி தொகுப்பாளர்கள் பங்கேற்கும் விவாத நிகழ்ச்சிகளை புறக்கணிக்க இந்தியா கூட்டணி கட்சித் தலைவர்கள் முடிவு செய்துள்ளனர். நாட்டில் உள்ள வகுப்புவாத பிரச்சினைகளையும் அது தொடர்பான விவாதங்களையும் ஊக்குவிக்கும் கூட்டணியாக இருக்க இந்தியா கூட்டணி விரும்பவில்லை என்றும் விளக்கம் அளித்துள்ளனர். உத்தரப்பிரதேசத்தின் வாரணாசியில் காசி விஸ்வநாதர் கோவிலை ஒட்டி அமைந்துள்ள ஞானவாபியில் இந்து கோவில் இடிக்கப்பட்டு அதன் மீது ஞானவாபி வளாகம் கட்டப்பட்டதாக தொடரப்பட்ட வழக்கில் தொல்லியல் துறையினர் ஆய்வு மேற்கொண்டனர். இந்நிலையில் ஞானவாபி வளாகத்தில் நடத்தப்பட்ட ஆய்வுகளின் போது சேகரிக்கப்பட்ட பொருட்களை கலெக்டரிடம் ஒப்படைக்கும்படி தொல்லியல் துறைக்கு கோர்ட் உத்தரவிட்டுள்ளது. திருத்தணி முருகன் கோயிலில் தேவர் மண்டபத்தில் நடைபெற்ற ஒண்டியல் காணிக்கை எண்ணும் பணியில் கோயில் ஊழியர்கள் 100 மேற்பட்டோர் பங்கேற்றனர். இதன்படி 31 நாட்களில் 1,55,56,41 ரூபாய் பணம், 960 கிராம் தங்கம், 11.100 கிலோ வெள்ளி ஆகியவை காணிக்கையாக கிடைத்திருப்பதாக கோவில் நிர்வாகம் தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. தஞ்சாவூர் கீழவாசல் விசிறிக்கார தெருவில் வசித்து வரும் கௌஷ் ஷெரீப் என்பவர் வீட்டில் போலீசார் சோதனை நடத்தினர். அவரது வீட்டில் மூட்டை மூட்டையாக அடுக்கி வைக்கப்பட்டிருந்த 120 கிலோ குட்கா ஹன்ஸ் பாக்கெட்டுகளை கைப்பற்றினர். கௌஷ் ஷெரீப் கைது செய்யப்பட்டார். திருவள்ளூரில் உள்ள கவுடி அரசு உதவி பெறும் பள்ளியில் படிக்கும் மாணவி ஒருவரின் தம்பியை ஆர் எம் ஜெயின் அரசு மேல்நிலைப் பள்ளியில் பயிலும் மாணவி ஒருவர் காதலிப்பதாக கூறப்படுகிறது. இதை நிறுத்தக் கோரி ஆர் எம் ஜெயின் பள்ளி மாணவி மாணவரின் அக்கா சந்தித்து கண்டித்துள்ளார். இதன் காரணமாக ஆர் எம் ஜெயின் பள்ளி மாணவி தனது தோழிகளுடன் கவுடி பள்ளி மாணவியை தாக்கிய சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியது. தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணம் தனியார் மருத்துவமனைக்கு மருத்துவ பரிசோதனைக்கு வந்த நபரின் இருசக்கர வாகனத்தில் இருந்து 2 நீளமுள்ள பாம்பு புகுந்தது. தகவலின் பேரில் சம்பவ இடத்திற்கு வந்த தீயணைப்பு வீரர்கள் 1 மணி நேரத்திற்கு மேலாக போராடி பாம்பை உயிருடன் பிடித்து வனப்பகுதியில் விடுவித்தனர். திருமலை ஏழுமலையானுக்கு செப்டம்பர் 18 முதல் வருடாந்திர பிரம்மோற்சவம் துவங்கி 9 சிறப்பாக நடக்க உள்ளது. வருடாந்திர பிரம்மோற்சவத்தில் செப்டம்பர் 18 கொடியேற்றம், 22 கருட வாகனம், 23 தங்கத்தேர், 25 திருத்தேர், 26 தீர்த்தவாரி கொடியிறக்கம் ஆகியவை நடக்க உள்ளன. பிரம்மோற்சவத்தை முன்னிட்டு செப்டம்பர் 18 முதல் 26 வரையிலும் அக்டோபர் 15 முதல் 23 வரையிலும் அஷ்டதலவாத பத்மராதனம், திருப்பாவாடை, கல்யாணோற்சவம், ஊஞ்சல் சேவை, சகஸ்ர தீப அலங்கார சேவைகள் ரத்து செய்யப்பட்டுள்ளன. ராமநாதபுரம் கேணிக்கரை காவல் நிலைய தலைமை காவலர் கார்த்திக் பாஜக மறியல் போராட்டத்தில் கலந்து கொண்டதால் சஸ்பெண்ட் செய்யப்பட்டார். நெல்லை கண்டியப்பேரியில் உள்ள சுடலைமாடசாமி கோயில் ஆக்கிரமிப்பில் இருப்பதாக கூறி பொதுப்பணித்துறையினர் கோயிலை இடித்தனர். இதற்கு ஆத்திரமடைந்த அப்பகுதி மக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். பிறப்பின் அடிப்படையில் பாகுபாடு இல்லை என்று சொன்னால் இந்து மதத்தை தூக்கி கொண்டாட தயார். தந்தை பெரியார் பஞ்சமர்களை விட சூத்திரர்களை பற்றிதான் அதிகம் கவலைப்பட்டார். திருமாவளவனை விட மோடி அமித்ஷாவை பற்றிதான் அதிகம் கவலைப்பட்டார் பெரியார் என விடுதலை சிறுத்தைகள் கட்சித் தலைவர் திருமாவளவன் தெரிவித்துள்ளார். இன்றைக்கு மீம்ஸ்கள், சாமானிய மக்கள் என பலரும் கேப்டன் நல்லா இருந்தால் அவர்தான் முதல்வர் என்கிறார்கள். 40 உழைப்பிற்கும் உதவிக்கும் அவருக்கு ஏன் ஆதரவு தராமல் விட்டீர்கள்? ரமணாபாணியில் ஆட்சி நடத்த தயாராக இருந்த கேப்டனுக்கு வாய்ப்பு கொடுக்காமல் விட்டுட்டீங்க. கேப்டன் மீண்டும் வருவார் என தேமுதிக பொருளாளர் பிரேமலதா தெரிவித்துள்ளார். எத்தனை ஆண்டுகள் ஆனாலும் ஸ்டாலினே முதல்வராக இருக்க வேண்டும் ஜாமி என வேண்டியதாக நகர்ப்புற அமைச்சர் நேரு தெரிவித்துள்ளார். திருச்சி அங்கலை ஈஸ்வரி பீளிக்கான் முனீஸ்வரர் கோயிலில் வரமிளகாய் யாகம் மற்றும் சிறப்பு அபிஷேகம் நடந்தது. நிக்கும்பலா யாகம் எனப்படும் வரமிளகாய் யாகத்தில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டனர். மானாமதுரையில் கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்திற்கு நன்றி தெரிவித்து கோலப்போட்டி நடந்தது. பெண்களுடன் கோலம் போட்டும் கிராமிய பாடல்களுடன் கும்மி அடித்தும் எம்எல்ஏ தமிழரசி அசத்தினார். திருப்பூர் மாவட்டம் தாராபுரத்தில் அண்ணாவின் 115 பிறந்தநாள் விழாவில் நகராட்சி அலுவலகம் முன் அண்ணாவின் திருவுருவப்படத்திற்கு மேடை அமைக்க இபிஎஸ் மற்றும் ஓபிஎஸ் அணியினருக்கு இடையே போட்டி நிலவியது. வாக்குவாதம் முற்றி இருதரப்பினருக்கு இடையே மோதல் ஏற்பட்டது. அதிமுக இபிஎஸ் அணி நகர செயலாளர் ராஜேந்திரன் மற்றும் ஓபிஎஸ் அணி நகர செயலாளர் ஜவஹர் மற்றும் தாராபுரம் போலீசார் பேச்சுவார்த்தை நடத்தி வருகின்றனர்.
மேகதாது அணை கட்டுவது தமிழகத்திற்கு பெரும் தீங்காகத்தான் அமையுமே தவிர ஒருபோதும் தீர்வாக அமையாது என்பதை தமிழக அரசு உணர வேண்டும். கூட்டாட்சி தத்துவத்திற்கு எதிராக பேசி வரும் சித்தராமையா மீது நடவடிக்கை எடுக்க வேண்டுமென மத்திய அரசிடம் தமிழக அரசு வலியுறுத்த வேண்டுமென பாமக நிறுவனர் ராமதாஸ் தெரிவித்துள்ளார். சீமான் மீது 2011 வழக்கு தொடரப்பட்டு திரும்பப் பெறப்பட்டு முடிந்த வழக்கு மீண்டும் எடுக்கப்பட்டுள்ளது. அரசுக்கு ஜால்ரா தட்டினால் வழக்கு இல்லை, விமர்சனம் செய்தால் தமிழக அரசு வழக்கு பதிவு செய்கிறது என முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் தெரிவித்துள்ளார். சிறுமுகை வனத்திலிருந்து உணவு தேடி வெளியேறிய ஆண் காட்டியானை ஒன்று விஸ்கோஸ் தொழிற்சாலை அருகே உலா வந்தது. தகவலறிந்த சிறுமுகை வனத்துறையினர் ஊருக்குள் நுழைய முயன்ற யானையை பட்டாசு வெடித்து வனத்திற்குள் விரட்டினர். தொழில் நிறுவனங்களுக்கான கம்பெனி வரியை உயர்த்த முடிவு செய்து சென்னை மாநகராட்சி அறிவிப்பாணை வெளியிட்டுள்ளது கண்டிக்கத்தக்கது. இது ஒட்டுமொத்தமாக தொழில் நிறுவனங்களையே முடக்குவதற்கு சமமாகும் என அமமுக பொதுச்செயலாளர் தினகரன் தெரிவித்துள்ளார். திருவாரூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் காய்ச்சலுக்காக சிகிச்சை பெற்று வந்த பயிற்சி டாக்டர் சிந்து இன்று மரணமடைந்தார். அவருக்கு டெங்கு பாதிப்பு இல்லை. 5 நாட்களுக்கு மேல் காய்ச்சல் நீடித்ததால் டைபாய்டு காய்ச்சலாக இருக்கலாம் என டாக்டர்கள் தெரிவித்தனர். அவரது ரத்த மாதிரிகள் சென்னைக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது. 1000 ரூபாய் உரிமைத் தொகை கொடுப்பதால் எல்லாம் சரியாகிவிடும் என்று முதல்வர் ஸ்டாலின் நினைக்கிறார். இது விவசாயிகளுக்கு எந்த விதத்திலும் பயனளிக்காது என காவிரி டெல்டா விவசாயிகள் பாதுகாப்பு சங்கத்தின் தலைவர் சுவாமிநாதன் கூறினார். காவிரி டெல்டா சுத்தமாக அழியும் நிலையில் உள்ளது. ஒவ்வொரு விவசாயியும் மிகப்பெரிய இழப்பை சந்தித்துள்ளோம். முதல்வர் இதற்கு உடனடியாக தீர்வு காண வேண்டும் எனவும் தெரிவித்தார். கடலூர் மாவட்டம் காட்டுமன்னார் கோவில் அருகே உள்ள கோப்பாடி கிராமத்தைச் சேர்ந்த புருஷோத்தமன் ராஜேஸ்வரி தம்பதிக்கு 2 ஆண்டுகளுக்கு முன் திருமணம் நடந்தது. இருவருக்கும் இடையே கருத்து வேறுபாடு காரணமாக பிரச்சினை ஏற்பட்டு வந்தது. இந்நிலையில் ராஜேஸ்வரி தூக்கிட்ட நிலையில் சடலமாக மீட்கப்பட்டுள்ளார். அவரது சாவில் மர்மம் இருப்பதாக ராஜேஸ்வரியின் குடும்பத்தினர் அளித்த புகாரின் பேரில் குமராட்சி போலீசார் வழக்கு பதிந்து விசாரிக்கின்றனர். பணி நிரந்தரம், ஊதிய உயர்வு உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி வல்லூர் அனல்மின் நிலையத்தில் பணிபுரியும் ஒப்பந்த தொழிலாளர்கள் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டனர். இந்நிலையில் தொழிற்சாலையின் நிர்வாகம் தங்களை அழைத்து பேச்சுவார்த்தைக்கு உடன்படாவிட்டால் வேலைநிறுத்தம் செய்யப்படும் என எச்சரித்துள்ளனர். முன்னாள் முதல்வர் அண்ணாதுரையின் பிறந்த நாளை முன்னிட்டு 1 கோடி பெண்களுக்கு மாதம் 1000 ரூபாய் வழங்கும் உரிமைத் தொகை திட்டத்தை காஞ்சிபுரத்தில் முதல்வர் ஸ்டாலின் தொடங்கி வைத்தார். இந்த திட்டத்தை பிற மாவட்டங்களில் அந்தந்த மாவட்ட அமைச்சர்கள் தொடங்கி வைத்தனர். தூத்துக்குடி மாவட்டம் உசிலம்பட்டி ஊராட்சி ஒன்றிய துவக்கப்பள்ளியில் பட்டியலின பெண் சமைத்த உணவை உட்கொள்ள மாணவர்கள் மறுப்பதாக வெளியாகியிருக்கும் செய்திகள் வேதனை அளிக்கிறது. உணவில் தீண்டாமை போன்ற குற்றங்கள் குறித்து மக்களிடத்திலும் மாணவர்களிடத்திலும் விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டுமென பாமக தலைவர் அன்புமணி தெரிவித்துள்ளார். அண்ணா பிறந்த நாளான இன்று பல பெண்களுக்கு மகளிர் உரிமைத் தொகை அனுப்பப்பட்டது. கோவை வெள்ளலூர் காமராஜர் வீதியில் உதவித்தொகை பெற்ற பெண்கள் தங்களின் நன்றியை கோலங்களின் மூலம் வெளிப்படுத்தினர். எந்தவித நிலப்பரப்பு மற்றும் பருவ சூழ்நிலையிலும் எதிரிகளை துவம்சம் செய்யக்கூடிய ரோபோ ராணுவ வீரரை உருவாக்கி இந்திய ராணுவம் சாதனை படைத்துள்ளது. 12 கிலோ எடையை சுமந்து செல்லக்கூடிய இந்த ரோபோ நவீன ஆயுதங்களையும் எடுத்துச் செல்லும். பிரதமர் மோடி தலைமையின் கீழ் நம் நாடு சர்வதேச அளவில் பெருமைக்குரிய நாடாக மாறியுள்ளது. G20 உச்சிமாநாட்டை நாம் தலையேற்று நடத்தியது வரலாற்று சாதனை. ஒவ்வொரு இந்தியருக்கும் இது பெருமை அளிக்கும் விஷயம் என மத்திய அமைச்சர் ஜோதிராதித்ய சிந்தியா தெரிவித்துள்ளார். திண்டுக்கல் மாவட்டம் நத்தம் கோமனாம்பட்டி சாத்தாம்பாடி பகுதிக்கு முறையாக அரசு பேருந்து இயக்கக் கோரி அப்பகுதி மக்கள் நத்தம் மதுரை தேசிய நெடுஞ்சாலையில் மறியலில் ஈடுபட்டனர். நடவடிக்கை எடுப்பதாக போக்குவரத்து துறையினர் கூறியதை அடுத்து மறியலை கைவிட்டனர். எல்லா பெண்களுக்கும் மகளிர் உரிமைத் தொகையை வழங்குவதாக கூறிய முதல்வர் ஓராண்டுக்கு பிறகு ஒரு கண்ணுக்கு வெண்ணெய் மறு கண்ணுக்கு சுண்ணாம்பு வைத்து நாமம் போட்டார். எந்த திட்டமாக இருந்தாலும் அனைவருக்கும் சென்றடைய வேண்டும். மொத்தமாக தமிழக மக்களை ஏமாற்றிவிட்டார் என அதிமுக எம்எல்ஏ பொள்ளாச்சி ஜெயராமன் தெரிவித்தார். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஜெகதேவியில் அமைச்சர் சக்கரபாணி தலைமையில் நடைபெற்ற மகளிர் உரிமை திட்ட விழாவில் மாற்றுத்திறனாளிகளுக்கான முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்காததால் சரசு என்ற மாற்றுத்திறனாளி பெண் ஒருவர் 500 மீட்டர் தூரம் தரையில் தவழ்ந்து வந்தார்.
அண்ணாதுரையின் 115வது பிறந்த நாளையொட்டி காஞ்சிபுரம் மாநகராட்சி அலுவலகத்தில் உள்ள அவரது உருவ சிலைக்கு முன்னாள் அமைச்சர் சோமசுந்தரம் தலைமையில் அதிமுகவினர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். பின்னர் சின்ன காஞ்சிபுரம் நினைவு இல்லத்திற்கு செல்ல முயன்றனர். முதல்வர் வருவதால் அங்கு செல்ல அனுமதி இல்லை என போலீசார் அவர்களை தடுத்து நிறுத்தினர். இதைக் கண்டித்து அதிமுகவினர் சாலை மறியலில் ஈடுபட்டனர். பின்னர் சோமசுந்தரத்துடன் 2 பேர் மட்டும் செல்ல அனுமதி வழங்கப்பட்டது. செங்கல்பட்டு மாவட்டம் வேடந்தாங்கல் பறவைகள் சரணாலயம் சீசன் இல்லாததாலும் ஏரியில் நீர் இல்லாததாலும் பறவைகள் ஏதுமின்றி வெறிச்சோடி காணப்படுகிறது. இதனால் பறவைகளை காண ஆர்வத்துடன் வரும் டூரிஸ்டுகள் ஏமாற்றத்துடன் திரும்புகின்றனர். புதுச்சேரி அடுத்த கொம்பாக்கம் கும்பம்பேட்டை அருகே ஆறுமுகம் என்பவர் நேற்று மாலை லாரி மோதி சம்பவ இடத்திலேயே மரணமடைந்தார். வழக்கு பதிந்த போலீசார் தப்பியோடிய டிரைவரை தேடி வருகின்றனர். இந்நிலையில் இப்பகுதியில் பள்ளி மாணவர்கள் நடமாட்டம் அதிகம் உள்ளதால் கண்மூடித்தனமாக செல்லும் லாரிகள் மீது நடவடிக்கை எடுக்க கோரி சமூக ஆர்வலர்கள் மறியலில் ஈடுபட்டனர். தஞ்சாவூர் மாவட்டம் பாபநாசம் தாலுகா மெலட்டூரில் எழுந்தருளி இருக்கும் விவாக வரம் அருளும் ஸ்ரீ சித்தி புத்தி தட்சிணாமூர்த்தி விநாயகர் கோயில் பிரம்மோற்சவ விழா விக்னேஸ்வர பூஜை கொடியேற்றத்துடன் தொடங்கியது. தொடர்ந்து தட்சிணாமூர்த்தி விநாயகருக்கு சித்தி புத்தியுடன் ஆகம விதிப்படி திருக்கல்யாண வைபவம் நடைபெற்றது. பக்தர்கள் சீர்வரிசை தட்டு தாம்பூலம் எடுத்து வந்து வழிபட்டனர். திருவாரூர் அருகே உள்ள கிடாரங்கொண்டான் பகுதியில் விநாயகர் சதுர்த்திக்கு ரசாயனம் கலந்த விநாயகர் சிலைகளை தயாரித்த 2 கடைகளுக்கு வருவாய்த்துறையினர் சீல் வைத்தனர். இதில் செல்வம் என்பவருக்கு சொந்தமான கடையில் 3 லட்சம் மதிப்புள்ள விநாயகர் சிலைகளும் கருப்பையாவுக்கு சொந்தமான கடையில் 1 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள விநாயகர் சிலைகளும் இருந்தன என்பது குறிப்பிடத்தக்கது. புதுச்சேரி வில்லியனூர் பட்டாணிக்கள்ளம் பகுதியில் புதிதாக மதுபான கடைகள் திறப்பதற்கு எதிர்ப்பு தெரிவித்து 2வது நாளாக நரிக்குறவை இன மக்கள் மறியலில் ஈடுபட்டனர். எம்எல்ஏவும் எதிர்க்கட்சித் தலைவருமான சிவா சம்பவ இடத்திற்கு வந்து பொதுமக்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தியதை அடுத்து நரிக்குறவை இன மக்கள் கலைந்து சென்றனர். நாகை கீரைக்கொள்ளை தெரு பகுதியில் தனிமையில் வசித்து வந்த மூதாட்டி சரோஜாவின் வீட்டிற்குள் இன்று அதிகாலை புகுந்த மர்ம நபர்கள் அவரை கொலை செய்து அவர் அணிந்திருந்த நகைகளை பறித்துக் கொண்டு தப்பி ஓடினர். இதுகுறித்து வழக்கு பதிவு செய்த போலீசார் மோப்பநாய் மற்றும் கைரேகை நிபுணர்கள் உதவியுடன் குற்றவாளிகளை தேடி வருகின்றனர். சென்னை ஐயப்பன் தாங்கலில் கர்ப்பிணி உட்பட 3 பேரை ஒரு மாடு முட்டியது. இதில் ஒருவருக்கு இடுப்பெலும்பு உடைந்தது. நேற்று மாலை இந்த மாடு சாலையில் மர்மமான முறையில் இறந்து கிடந்தது. சில மணி நேரத்தில் மர்ம நபர்கள் மாட்டை அங்கிருந்து அகற்றினர். மாடு இறந்ததின் பின்னணி குறித்து விசாரிக்கின்றனர். தமிழக அரசு ஆவின் நெய் மற்றும் வெண்ணெய் விலையை மீண்டும் உயர்த்தி அறிவித்துள்ளது. இது சாமானிய மக்கள் மத்தியில் அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ளது. திமுக அரசு இந்த முறை ஆவின் நிர்வாகத்தால் ஆட்சியை இழக்க நேரிடும் என தமிழக தமாக இளைஞர் காங்கிரஸ் தலைவர் யுவராஜா தெரிவித்துள்ளார். தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி மலர் சந்தையில் பூக்களின் வரத்து குறைந்ததால் மல்லிகை பூ விலை கிலோ 800 ரூபாய்க்கு உயர்ந்தது. இதேபோன்று மற்ற பூக்களின் விலையும் உயர்ந்து காணப்பட்டது. பூக்கள் விலை உயர்ந்து ஏலம் போனதால் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்தனர். ஆசிய கோப்பை கிரிக்கெட் தொடரின் சூப்பர் 4 சுற்றில் பாகிஸ்தான் அணியை வீழ்த்தி இலங்கை அணி இறுதிப் போட்டிக்கு முன்னேறியது. பாகிஸ்தானுக்கு எதிரான போட்டியில் திரில் வெற்றி பெற்ற இலங்கை அணியை இந்திய முன்னாள் வீரர் இர்ஃபான் பதான் பாராட்டியுள்ளார். கடந்த 2 ஆண்டுகளில் இலங்கை சிறப்பாக விளையாடியது. அவர்களிடம் பந்து வீசக்கூடிய பேட்ஸ்மேன்கள் உள்ளனர். நீண்ட பேட்டிங் வரிசையும் உள்ளது. அவர்களுக்கு நல்ல எதிர்காலம் நிச்சயம் உள்ளது எனவும் கூறியுள்ளார். தர்மபுரியைச் சேர்ந்த தினேஷ்குமார் என்பவர் தென்னாப்பிரிக்காவில் 24 மணி நேரத்தில் 2114 கிலோமீட்டர் தூரம் காரில் கடந்து சாதனை படைத்துள்ளார். இந்திய புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸ், லிம்கா புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸ் மற்றும் கின்னஸ் உலக சாதனை அமைப்புகள் அங்கீகரித்து சான்றிதழ் வழங்கியது. காரில் வெகு தூரம் பயணித்து சாதனை படைத்தவர்களில் 3வது இந்தியர் என்பது குறிப்பிடத்தக்கது. பொள்ளாச்சி ரங்கசமுத்திரத்தில் கனரா வங்கி ஏடிஎம் இயந்திரத்தையும் சிசிடிவி கேமராக்களையும் முகமூடி அணிந்த மர்ம நபர்கள் உடைத்து கொள்ளையடிக்க முயற்சி செய்த போது அலாரம் அடித்ததால் எஸ்கேப் ஆக்கினர். கோட்டூர் போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். கோவை மாவட்டத்தில் இந்த ஆண்டு சைபர் குற்றங்களில் பணத்தை பறிகொடுத்தவர்களுக்கு 1,18,00,000 ரூபாய் மீட்கப்பட்டு வழங்கப்பட்டுள்ளது என மாவட்ட எஸ்பி பத்ரி நாராயணன் தெரிவித்தார். தமிழகத்தில் பெண்களை ஏமாற்றுவதற்காக அண்ணா பிறந்தநாள் அன்று 20% பெண்களுக்கு மட்டுமே மாதம் 1,000 ரூபாய் கொடுத்துள்ளனர். மிகப்பெரிய மோசடி நடந்திருப்பதாகவும் அண்ணாவின் பெயரை சொல்ல முதல்வருக்கு தகுதி இல்லை எனவும் முன்னாள் அமைச்சர் முல்லைவேந்தன் குற்றம் சாட்டினார். கோவை கலெக்டர் அலுவலகம் ஆவண காப்பகம் அறையில் குட்டி நாகப்பாம்பு ஒன்று புகுந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. தீயணைப்புத் துறையினர் லாவகமாக குட்டி பாம்பை பிடித்துச் சென்றனர். தெலங்கானா மாநிலம் ஹைதராபாத் விமான நிலையத்தில் வெளிநாடுகளில் இருந்து வந்த பயணிகளிடம் சுங்கத்துறை அதிகாரிகள் சோதனை நடத்தினர். கோலாலம்பூர், ரியாத், குவைத்தில் இருந்து வந்த 3 பயணிகள் சீலிங் ஃபேன், ஹேர் கிரீம் மற்றும் பேன் பாக்கெட்டில் மறைத்து 1 கிலோ 218 கிராம் தங்கம் கடத்தி வந்தனர். அவற்றை பறிமுதல் செய்த அதிகாரிகள் அவர்களிடம் விசாரணை நடத்தி வருகின்றனர்.
கொடநாடு வழக்கில் உண்மை குற்றவாளிகளை தமிழக அரசு விரைந்து கண்டுபிடிக்க வேண்டும் என அமமுக பொதுச்செயலாளர் டிடிவி தினகரன் தெரிவித்தார். உண்மை குற்றவாளிகளை போலீஸ் நெருங்கிவிட்டதாக தெரிகிறது என்றும் கூறினார். திருவாரூர் மாவட்டம் நன்னிலம் அருகே உள்ள கள்ளுக்குடி கிராமத்தில் மத்திய அரசின் ஜல்ஜீவன் திட்டத்தின் கீழ் குடிநீர் குழாய் பதிப்பதற்காக ஜேசிபி இயந்திரம் மூலம் குழி தோண்டும் பணி நடைபெற்றது. அப்போது குடியில் இருந்து நடராஜர், முருகர், விநாயகர், மாரியம்மன், சிவன் உள்ளிட்ட 14 சிலைகள் கிடைத்தன. அவையின் மதிப்பு காலம் குறித்து ஆய்வு நடைபெற்று வருகிறது. புதுச்சேரியில் நேற்று வரை 44 பேர் டெங்குவால் பாதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வந்த நிலையில் இன்று புதிதாக 20 பேருக்கு டெங்கு உறுதி செய்யப்பட்டுள்ளது. இதனையடுத்து புதுச்சேரியில் டெங்குவால் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை 64 உயர்ந்துள்ளது. திருச்சி மாவட்டம் திருவாசியைச் சேர்ந்த விவசாயி பரணி, இவர் வளர்த்து வந்த ஜெர்சி மாடு சினையாக இருந்தது. இன்று கெடேரி கன்று என 2 குட்டிகளை ஈன்றது. அப்பகுதி மக்கள் ஆச்சரியத்துடன் பார்த்து செல்கின்றனர். கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையம் பஸ் ஸ்டாண்ட் அருகே உள்ள அண்ணா சிலைக்கு மரியாதை செலுத்த திமுக நகர செயலாளர் முகமது யூனுஸ் தலைமையில் திமுகவினர் ஊர்வலமாக வந்தனர். அவர்களுடன் கலந்து கொள்ள விரும்பாத மற்றொரு திமுக கோஷ்டியினர் ஊர்வலம் சென்றவர்கள் வருவதற்குள் அண்ணா சிலைக்கு மாலை அணிவித்து கலைந்து சென்றனர். இந்த சம்பவம் திமுகவில் நிலவும் கோஷ்டி பூசலை வெளிப்படுத்துவதாக அப்பகுதி திமுகவினர் தெரிவிக்கின்றனர். குலசேகரப்பட்டினத்தில் இருந்து ராக்கெட் ஏவப்படும். ராக்கெட் உதிரி பாகங்கள் தயாரிக்கும் தொழிற்சாலைகளும் வரும். குலசேகரப்பட்டினம் பகுதி மக்களுக்கு இனி கூடுதல் பாதுகாப்பு என இஸ்ரோ முன்னாள் தலைவர் சிவன் தெரிவித்துள்ளார். அரசு நிகழ்ச்சிகள் விழாக்களுக்கு நிராகரிக்கப்படுவதாகவும் இன்று நடந்த மகளிர் உரிமை திட்ட துவக்க விழாவுக்கும் எனக்கு அழைப்பு விடுக்கப்படவில்லை. ஆளுங்கட்சி ஒன்றிய குழு தலைவராக உள்ள எனக்கு அரசு நிகழ்ச்சிகளுக்கு அழைப்பு விடுக்காதது வேதனை அளிக்கிறது என பல்லடம் ஒன்றிய குழு தலைவர் தேன்மொழி மாவட்ட நிர்வாகம் மீது குற்றம் சாட்டியுள்ளார். நடிகர் விஷால் நடித்துள்ள மார்க் ஆண்டனி தியேட்டர்களில் ரிலீஸ் ஆகி ஓடி வருகிறது. புதுச்சேரி ராஜா திரையரங்கில் வெளியானது. விஷால் ரசிகர்கள் சார்பில் தியேட்டரில் பேனர்கள் வைக்கப்பட்டன. அதற்கு மாலை அணிவித்து கொண்டாடினர். சில ரசிகர்கள் பேனருக்கு பாலபிஷேகம் மற்றும் வீரபிஷேகம் செய்தனர். பட்டாசுகள் வெடித்தும் கொண்டாடினர். காரைக்கால் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மக்கள் குறைதீர்க்கும் முகாம் இன்று நடந்தது. முதல் ஆளாக காரைக்காலைச் சேர்ந்த ஓய்வு பெற்ற தமிழக அரசு ஊழியர் 80 வயதான ஸ்ரீனிவாசன் என்பவர் வந்தார். தனக்கு அரசு சார்பில் வழங்கப்படும் நலத்திட்டங்கள் மற்றும் மானியங்கள் வேண்டாம் என்று மஞ்சள் நிற குடும்ப அட்டையை கலெக்டரிடம் சமர்ப்பித்தார். சீனிவாசனை சால்வை அணிவித்து பாராட்டிய கலெக்டர் அவருக்கு பச்சை நிற கௌரவ குடும்ப அட்டை வழங்கினார். திருவாரூர் மாவட்டம் வெள்ளமதகு கிராமத்தைச் சேர்ந்தவர் நடராஜன் விவசாய கூலி தொழிலாளி. இவரது 2 மகள் ரஞ்சிதா வயது 25. இவர் ஸ்ரீரங்கம் அர்ச்சகர் பயிற்சி பள்ளியில் ஆகம முறைப்படி 1 அர்ச்சகர் பயிற்சியை முடித்தார். மன்னார்குடி ராஜகோபால சுவாமி கோயிலில் அர்ச்சகராக பணியாற்றும் வாய்ப்பு கிடைத்துள்ளது என ரஞ்சிதா நெகிழ்ச்சியுடன் கூறினார். செங்கல்பட்டு மாவட்டம் மோச்சேரி கிராமத்தைச் சேர்ந்தவர் ஜெயக்குமார். இவர் தனது மனைவி விஜயலட்சுமியுடன் செங்குந்தர்பேட்டை பகுதியில் உள்ள தேசிய நெடுஞ்சாலையில் 2-வீலரில் சென்று கொண்டிருந்தார். சென்னை நோக்கி சென்ற தனியார் ஆம்னி பஸ் 2-வீலர் மீது மோதியதில் ஜெயக்குமார் ஸ்பாட்டிலேயே பலியானார். விஜயலட்சுமி படுகாயங்களுடன் ஹாஸ்பிட்டலில் சிகிச்சை பெற்று வருகிறார். மதுராந்தகம் போலீசார் விசாரிக்கின்றனர். சிவகங்கை மாவட்டம் இளையான்குடியில் சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறை ஒருங்கிணைந்த குழந்தை வளர்ச்சிப் பணிகள் திட்டத்தின் சார்பில் பாரம்பரிய உணவு திருவிழா நடந்தது. தேசிய ஊட்டச்சத்து மாதத்தை முன்னிட்டு பாரம்பரிய தானியங்களான சாமை, திணை, கேழ்வரகு, கம்பு, குதிரைவாலி மற்றும் காய்கறிகளை கொண்டு பாரம்பரிய உணவுகளை தயார் செய்து காட்சிக்கு வைத்திருந்தனர். 50 ஓவர் கிரிக்கெட் போட்டிகளுக்கான புதிய தரவரிசை பட்டியலை ICC வெளியிட்டது. முதலிடத்தில் ஆஸ்திரேலியாவும், 2 இடத்தில் இந்தியாவும், 3 இடத்தில் பாகிஸ்தானும் உள்ளன. இன்று நடக்கும் வங்கதேசத்துக்கு எதிரான ஆட்டத்தில் இந்திய அணி வெற்றி பெற்று, அதே சமயம் ஆஸ்திரேலிய அணி தென்னாப்பிரிக்காவுக்கு எதிராக தோல்வியடைந்தால் இந்திய அணி நம்பர் 1 இடத்தை பிடித்துவிடும். மாறாக இந்த 2 அணிகளும் தோல்வியடைந்தால் பாகிஸ்தான் முதலிடத்திற்கு முன்னேறும். திண்டுக்கல் மாவட்டம் நத்தம் சேத்தூர் மங்கம்மா சாலையைச் சேர்ந்தவர்கள் ராஜா கருப்பையா தனியாருக்கு சொந்தமான மாந்தோப்பில் அரசு அனுமதியின்றி வெடி தயாரித்தனர். அப்போது எதிர்பாராத விதமாக வெடி விபத்து ஏற்பட்டு இருவரும் உடல் சிதறி பலியாகினர். நத்தம் போலீசார் உடலை மீட்டு விசாரிக்கின்றனர். புதுச்சேரியில் டெங்கு காய்ச்சல் வேகமாக பரவி வருகிறது. இதுவரை 2 பேர் இறந்துள்ளனர். டெங்குவை கட்டுப்படுத்த தீவிர நடவடிக்கை எடுக்க வேண்டும் என சுகாதாரத்துறைக்கு முதல்வர் ரங்கசாமி உத்தரவிட்டார். இதையடுத்து புதுச்சேரி முழுவதும் சுகாதார பணியாளர்கள் இன்று வீடு வீடாக சென்று மக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தினர்.
திருப்பூர் சாமுண்டிபுரம் மாநகராட்சி நடுநிலைப்பள்ளி தலைமை ஆசிரியர் கணேசன் தனது ஃபேஸ்புக் பக்கத்தில் சனாதனத்தை வேறறுப்போம் என பதிவிட்டதால் இந்து முன்னணி கட்சியினர் எதிர்ப்பு தெரிவித்து பள்ளி முன்பு திரண்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. தகவல் அறிந்து போலீசார் பேச்சுவார்த்தை நடத்தினர். தலைமை ஆசிரியர் மீது நடவடிக்கை எடுப்பதாக உறுதியளித்த பின் கலைந்து சென்றனர். திருச்சி சிந்தாமணியில் அண்ணா சிலைக்கு தேசிய தென்னிந்திய நதிகள் இணைப்பு விவசாயிகள் சங்கம் சார்பில் அதன் மாநில தலைவர் ஐயா கண்ணு தலைமையில் விவசாயிகள் அரை நிர்வாணத்துடன் ஊர்வலமாக சென்று அண்ணா சிலைக்கு மாலை அணிவித்தனர். தஞ்சாவூரில் மாநில அளவிலான கேரம் போட்டி இன்று துவங்கியது. போட்டியை அமைச்சர் அன்பில் மகேஷ் துவக்கி வைத்தார். 17 வரை 3 போட்டி நடக்கிறது. 24 மாவட்டங்களைச் சேர்ந்த 196 வீரர்களும் 50 வீராங்கனைகளும் பங்கேற்றுள்ளனர். போட்டியில் வெற்றி பெறுபவருக்கு ரொக்க பரிசும் சான்றிதழ்களும் வழங்கப்பட உள்ளன. ஜெயம் ரவி நடித்துள்ள புதிய படம் இறைவன், இதில் நாயகியாக நயன்தாரா நடித்துள்ளார். இந்த படத்தை வாமனன், என்றென்றும் புன்னகை, மனிதன் படங்களை இயக்கிய ஐ அகமத் டைரக்ட் செய்துள்ளார். இறைவன் படம் பற்றி அவர் கூறும்போது, படத்தில் ஜெயம் ரவி போலீஸ் அதிகாரியாக வருகிறார். ஏற்கனவே அவர் நடித்த போலீஸ் வேடங்களிலிருந்து முற்றிலும் வேறு மாதிரி இருக்கும். நகரில் இளம் பெண்கள் தொடர்ச்சியாக கொல்லப்படுகின்றனர். சைக்கோ கொலையாளியை பிடிக்கும் பொறுப்பு ஜெயம் ரவியிடம் வருகிறது. இதனால் அவர் சந்திக்கும் பிரச்சனைகளும் கொலையாளி சிக்கினானா என்பதும் கதை என்றார். ஆஸ்திரேலிய கிரிக்கெட் வீரர் கிளென் மேக்ஸ்வெல் தமிழ்பெண் வினிராமனை காதலித்து கடந்த ஆண்டு திருமணம் செய்து கொண்டார். கர்ப்பமான வினிராமனுக்கு தமிழ் முறைப்படி வளைகாப்பு நடைபெற்றது. தற்போது மேக்ஸ்வெல் வினிராமன் தம்பதிக்கு ஆண் குழந்தை பிறந்துள்ளது. இதனை மேக்ஸ்வெல் தனது இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் அறிவித்துள்ளார். குழந்தைக்கு லோகன் மேவரிக் மேக்ஸ்வெல் என பெயரிடப்பட்டுள்ளது. சென்னை கொடுங்கையூர் முத்தமிழ் நகர் 5வது பிளாக்கில் உள்ள ஒரு வீட்டில் போலீசார் ரெய்ட் நடத்தினர். வலி நிவாரணை மாத்திரைகளை போதை மாத்திரையாக பயன்படுத்துவதும் மாணவர்களை குறிவைத்து சப்ளை செய்வதும் தெரியவந்தது. வீட்டில் இருந்த அஜய், கோகுல், டேவிட் ஆகிய 3 போலீசார் கைது செய்தனர். 3 பேருக்கும் வயது 22. 650 மாத்திரைகள் பறிமுதல் செய்யப்பட்டன.